விழுக, பாவம், விழுந்து போனது, தூக்குனது, எல்லாமே அடுத்த விஷயம்னா முதலாவது பிரதானமான காரியம் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற பிளான் எதுக்காக? அன்பை காண்பிக்கும்படியாக. இன்னைக்கு குடும்ப உறவுகள் கட்டப்பட வேண்டுமேயானால், சமுதாய உறவுகள் கட்டப்பட வேண்டுமேயானால், உங்களை சூழ்ந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக பலவிதமான அக்கிரமக்காரிகளை செய்கிற மனிதர்களை காண்பீர்களே ஆனால் அவனை பாவியாக பார்க்காதீங்க, பலவீனனாய் பாருங்கள். சவுண்டே வரல. பலவீனனா பார்த்தீங்கன்னா நேசிப்பீங்க, உங்க நேசம் அவனை மாற்றும். பாவியா பார்த்தீங்கன்னா சபிச்சுட்டு போயிடுவீங்க. ஆண்டவரே, அக்னி இறக்கி கொண்டு வந்து அவன் தலை மேல கொட்டி அவனை ஏதாச்சும் பண்றாங்க ஆண்டவரே. மனுஷனையும் மதிக்கிறார் இயேசு, ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கிறார். ஒரு மனுஷனுடைய மதிப்பு அவருக்கு தெரிந்துதான் தன்னுடைய உயிர் ஜீவனையை ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தரம் மிகுந்த மாற்றங்கள் உண்டாகும், எப்ப தகுதியான மாற்றங்கள் உண்டாகும்? அந்த மனுஷனை நாம் நடத்துகிற விதத்துல தான் அவனுக்கு மாற்றங்கள் வருமே ஒழிய, அவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் சாட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. என்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய இருதயத்திலே ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், குணமாக்குதல் வருகிறதோ அன்றைக்கு தான் நம் சமுதாயத்தை ஏற்றுக்கொள்வோம். சமுதாயம் ஒரு நாளும் இயேசுவை நேரடியாக பார்க்காது, சமுதாயம் நம்மளை தான் பார்க்கும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்ம குடும்ப உறவுல ஒரு அன்பை பரிபாலனை செய்ய முடியல. இன்னும் அநேக நேரத்துல அநேக மனைவிகளால் புருஷனை மன்னிக்கவே முடியல, ஆனா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அநேக புருஷர்களால் மனைவியை மன்னிக்க முடியல, ஆனா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அநேக பிள்ளைகளால், அநேக உறவுகளால் மற்றவர்களை மன்னிக்க முடியலவே, கூட பிறந்தவங்களை மன்னிக்க முடியல. இன்னைக்கு கூட கண்ணை மூடி படுத்தா அவங்க செஞ்சதுதான் கண்ணுக்கு முன்னாடி வருது, மன்னிக்க முடியல. ஏன் மன்னிக்க முடியல? ஒரே ஒரு காரணம், இயேசு என்னை எவ்வளவு மன்னித்தார் என்பதை நாம் அறியாதபடியினால் மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம். என்னைக்கு இயேசு என்னை மன்னித்தார் என்ற உணர்வு நமக்குள்ள வருகிறதோ அன்னைக்கு நம்ம எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிப்போம், மற்றவங்களை மன்னிப்போம், மறப்போம், அன்பா பேசுவோம், தேசத்திலே அன்பை விதைப்போம், தேசத்தில் அன்பு மலரட்டும். நம்மால் மட்டும்தான் மலரும். நீங்கள் நேராக போய் தேசத்தில் வச்சிட முடியாது அன்பை, முதல்ல வீட்டில் வைங்க. எங்க வைங்க? வீட்டில் வைங்க. ரெண்டாவது உங்கள் ஸ்ட்ரீட்டில் வைங்க. மூணாவது நீங்கள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், சர்ச்சு, எல்லா இடத்துலையும் வைங்க. நான் சொல்லுகிறேன், இப்படி ஒவ்வொரு தேவ மக்களும் எழும்பி விடுவார்களே ஆனால் என் இந்திய தேசம் அன்பின் தேவனுக்கு அடிமையாகிவிடும். நம் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் நாம் நேசிக்கிறோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் நீங்க இங்க வந்திருக்கிறது. நீங்க வார்த்தையை நேசிக்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கீங்க, இல்லைன்னா வந்திருக்கவே நீங்க மாட்டீங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி நினைக்கிறோம், பல நேரத்தில் நம்ம அநேக விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ, நம்ம என்னெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோமோ அதுதான் பைபிள்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம். குடும்பத்தை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம். கடவுள், தேவன், கர்த்தர், இயேசுன்னா நமக்கு அடிப்படையாகவே சில நாலேஜ் இருக்குது, நமக்கு சில புரிதல்கள் இருக்குது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பல புரிதல்களை வச்சுட்டு பைபிள் எப்படி தான் இருக்கு, நாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் பைபிள் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ப்ளீஸ் சாரி,
விஷயம் அப்படி இல்லை, விஷயம் அப்படி இல்லை. வேத புஸ்தகத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பைபிள் இல்லை, வேத புஸ்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் புரிந்து கொள்ளும்படியாக வேத புஸ்தகம் நமது கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பல நேரத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய பல சத்தியங்கள், வேத வசனங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லைன்னா, நமக்கு சில நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜோட பைபிளை கம்பேர் பண்ணுறோம், ஒத்து போக மாட்டேங்குது. அநேக நேரத்தில் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் வாக்குவாதம் ஏன் வருது? நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏன் பல நேரத்தில் வந்து புரிதல் இல்லாமல் போகிறது? நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏன் பல நேரத்தில் பல மன வருத்தங்கள் ஏற்படுகிறது? ஒன்றே ஒன்று தான், நம்ம அனுபவம் அதுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்டில் நம்ம பிள்ளைங்க இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். நமக்கு அனுபவம் 30 வயசு 40 வயசு 50 வயசு, ஆனால் நம்ம பிள்ளைங்க அந்த அனுபவம் 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு. நம்முடைய டிசிப்ளின், நம்முடைய லெவலில் நம்ம பிள்ளைங்க இருக்கணும் நம்ம, ஆனால் அந்த பிள்ளைங்க எந்த லெவலில் தான் இருக்குங்க? நம்ம 5 வயசில் எப்படி இருந்தோமோ அப்படி தான் நம்ம பிள்ளைங்க இருக்குங்க. இங்கே தான் டஃப் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைஸ் லார்ட் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? பண்ண மாட்டேங்குது. இப்போ நமக்கு என்ன வருது? ப்ரைஸ்லெட் பண்ணி அந்த அங்கிளுக்கு, ப்ரைஸ்லெட் பண்ணி அந்த ஆண்டிக்கு திட்டுறோம், அடிக்கிறோம். ஆனால் அந்த வயசில் நம்மளும் எப்படி தான் இருந்தோம்? ஆ, இங்கே தான் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் பல விதமான ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நானும் 5 வயசில் எப்படி தானே இருந்தேன், நானும் 10 வயசில். அப்போ நான் 10 வயசில் இருக்கும்பொழுது என்ன ஒவ்வொருத்தரும் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்பினேனோ, அதே போல் என் பிள்ளையை நான் ட்ரீட் பண்ண போகிறேன் என்ற நிலைக்குள்ளே நம்ம வந்து விடுவோமே ஆனால் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஸ்ட்ராங்கானதாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போது நமக்கும் வேத புஸ்தகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு வலிமையாக்கப்பட வேண்டுமே ஆனால் எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு பைபிள் படிக்கக்கூடாது. பைபிளை நான் அது இருக்கிற வண்ணமாகவே நான் ஏற்றுக்கொள்ள வேணும். வேத புஸ்தகம் எப்படி இருக்கோ அப்படி நான் ஏற்றுக்கொள்ளணும், அப்படி நான் படிக்கணும், அப்படி நான் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போது வேத புஸ்தகம் மாறாது, யார் மாறுவா? நான் மாறுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் மாறும் பொழுது தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான மாற்றங்கள் உண்டாகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் மேக்சிமம் அநேகர் ரட்சிப்பு, ஜபம், தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, சபை கூடி வருதல், விசுவாசம், இது எல்லாமே எங்கே தான் ஒரு முடிச்சு போடுதுன்னு கேட்டிங்கன்னா, பரலோகமா நரகமா அந்த இடத்துல தான் இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, வருக 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 பற்றி பேசுகிறீங்களா, வருக பற்றி சொல்கிறீங்களா, வருக பற்றி ஏன் அடிச்சுக்கிறாங்க? கைவிடப்பட்ட என்ன பண்ணுறது, நரகம் போயிடுவோமே. அப்போது எல்லாருடைய மனசில் ஏன் அதிகமாக விழுப்பாக ஜெபம் பண்ணுங்க, விழுப்பாக ஜெபம் பண்ணுங்க, கைவிடப்பட்டேன்னா நரகம் போயிடுவேன். இப்போ பொதுவாக எல்லாருடைய மனசிலும் என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக பார்த்து இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தார், உடனே ஒன்று சொல்வோம், பாவியை ரட்சிக்க, நான் பாவி, என்னை ரட்சிக்க வந்தார். ஓகே, ரைட்டு. ஏன் என்னை ரட்சிக்கணும்? ரட்சிக்கலைன்னா நரகம் போயிடுவேன், ரட்சித்தா நான் பரலோகம் போயிடுவேன். நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே வந்தாலும் எங்கே தான் வந்து நம்ம நிற்போம், பரலோகம் நரகம். சரி, இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பரலோகமே இல்லை, நரகமே இல்லை, ஓகே, இப்போ இயேசு உலகத்துக்கு வரணுமா? இயேசியே வந்தார், பாவியை ரட்சிக்க வந்தார். ஏன் பாவியை ரட்சிக்கணும்? ரட்சிக்கலைன்னா நரகம் போயிடுவான் பாவி. அப்போ ரட்சித்ததுனால அவன் எங்கே போவான்? பரலோகம் போவான்.
பரலோக நரகம் இதை தான் நம்ம வந்து மெயினாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம். அது சுவிசேஷ நற்செய்தியாக இருக்கலாம், பேசுகிற பிரசங்கமாக இருக்கலாம், எல்லாமே இதை சுற்றி சுற்றி தான் வரும். இப்போ நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, பரலோகமே இல்லை நரகமே இல்லை, இயேசு வரணுமா? ஏன் வரணும்? அப்போ இயேசு வரத்துக்கு முன்னாடி யாருமே நல்லா இல்லையா? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இயேசு வரணும், ஓகே. என் தாவி இதெல்லாம் நல்லா இல்லையா? சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்களே. வேத புஸ்தகத்தில் யாரும் நாசமா போல? யோசிப்பு நல்லா இல்லையா? யாபிஸ் நல்லா இல்லையா? ரூத் ஏழை விதவை, ஆனால் அவள் லைஃப் எப்படி மாறிச்சு? சூப்பரா இல்லையா? நல்லா இருந்தாங்களே. அப்ப ஏன் இயேசு வரணும்? மறுபடியும் நம்ம அந்த பதில் தான் சொல்வோம், நான் நரகத்துக்கு போகக்கூடாது, பாவியின் அழியக்கூடாது. நன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று உலகம் மனிதன் விழுகை ஏற்படுவதற்கு முன்பதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ ஒன்று நம்ம சொல்வோம், ஓ ரைட்டு, ஆதாம் விழுந்துருவான் ஆண்டவருக்கு தெரியும், அதனால தான் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, குமாரனை பலி கொடுக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை சொல்லும் பொழுது எதை காண்பிக்கிறோம்? ஆதாம் பாவம் செய்ததுனால விழுந்து போனதுனால யார் வரணும்? இயேசு வரணும்னு சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த உலகம் தோன்றி மனுக்குலம் தோன்றி ஆதாம் பாவமே செய்யாமல் இருந்திருந்தாலும், மனுஷன் விழுந்து போகாமல் இருந்திருந்தாலும், இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வந்திருப்பார். ஏன்னா பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார். இவ்வளவு பெரிய ஒரு மகிமையான அன்பை நம்ம சுருக்கிட்டோம், சின்னதா சுருக்கிட்டோம். எதோட சுருக்கிட்டோம்? பாவம், பரலோகம், நரகம், இந்த ஒரு சின்ன விஷயத்துல தான் நம்ம வந்துட்டுமே ஒழிய, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை எப்படி காட்டுறது? அவர் யோசித்து யோசித்து பார்க்கிறார், எப்படி அன்பை காட்டுறான்? மனுஷனுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, மனுஷனுக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, உச்சிதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, உயர்ந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறார். யோசித்து யோசித்து பார்க்குற, என்ன தான் கொடுக்கலாம்னு யோசித்து யோசித்து பார்க்குறார். என்னுடைய மனைவிக்கு ஒரு சிநேகிதி இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, போன மாதம் எனக்கு பர்த்டே வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறார், லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறார். எங்கள் புருஷன் வந்து என்னுடைய போன மாதம் பர்த்டேக்கு என்னை தாம்பரத்துக்கு கூட்டு போனார். என்னங்க பர்த்டே அதுவுமா, காலையில் தாம்பரத்துக்கு கூட்டு போகிறீங்க, காரில் உட்கார வச்சுன்னா போது போது போயிட்டே இருக்குங்க. போனால் சொல்கிறாங்களா, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடமா, நல்ல ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு இடமா, அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு, ரொம்ப அழகான ஒரு வீடாம். அவங்க புருஷன் என்ன பண்ணாரோ, அந்த நேரம் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு கையில் ஒரு சாவி கொடுத்து, இந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய சிறந்த பரிசு உனக்குன்னு சொல்லி சாவி கொடுத்தாராம். அந்த ஒய்ஃப் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும், தன் புருஷனால் எந்த பெஸ்ட்டை மனைவிக்கு கொடுக்க முடியுமோ அதை அந்த புருஷன் கொடுத்தார். ஏன்னா அவருடைய பரிபூர்ணத்தின்படி அதை கொடுத்துருக்கு, அந்த புருஷனால் அதை தான் செய்ய முடிந்தது, அதை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம் தேவன் அதை பார்க்கலும் சிறந்தவர். அப்போ அவர் வந்து அவருடைய அவர் பாருங்க, அந்த அந்த பிரதர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர், அவருடைய யோசனை, அவர் லேண்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கிறதுனால ஒரு வீடு கொடுத்தாரு. என் ஆண்டவர் உலகத்தை ஆளக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வஞானி, அவர் சர்வ வியாபி, சகல அரும்பொருள் கொண்ட மகத்துவம் உள்ள தேவன். மனிதனுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கணும்னு பார்க்கிறாரு, பெருசா எதுவுமே அவருக்கு தெரியல, பெருசா அவருக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய சொந்த ஜீவன். அந்த ஜீவனையே கொடுத்து அன்பை விளங்க பண்ணும்படியாய் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த அன்பை காட்டுறதுக்காகவே வந்தார்.
அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். மனுஷனுடைய வீழ்க, பாவம், விழுந்து போனது, தூக்குனது எல்லாமே அடுத்த விஷயம் தான். முதலாவது பிரதானமான காரியம், உலக தோற்றத்திற்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற பிளான் எதுக்காக? அன்பை காண்பிக்கும்படியாக. நன்றை கவனியுங்கள், ஒரு மனிதன் ஒன்றை கொடுக்காமல் அன்பை காட்டவே முடியாது. ஒன்றை கொடுக்காம அன்பை காட்டவே முடியாது. ஒரு முறை பெரிய பாஸ்டருக்கு சொல்லுவாங்க, பெரிய பாஸ்டர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருந்தாங்களாம். வந்து புருஷன் சொன்னாரா, பாஸ்டர் கொஞ்சம் இவளுக்கு புத்திமதி சொல்லுங்கள் பாஸ்டர். சொல்லுவோம், என்ன புத்திமதி சொல்லணும்? கீழ்படியவே மாற்றா பாஸ்டர். என்ன பண்ண மாட்டா? கீழ்படியவே மாற்றா பாஸ்டர். நான் ஒன்று சொன்னால் ஒம்பது சொல்கிறான், நான் உட்கார சொன்னால் அப்போ தான் எழுந்து நிற்கிறான். இவன் கீழ்படியவே மாற்றா, கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் பாஸ்டர். உடனே என்ன பண்ணாரா பாஸ்டர் ஒய்ஃபை பார்த்து, என்னம்மா உங்கள் ஆத்துக்கார் இப்படிலாம் சொல்கிறார் உன்னை பற்றி, பைபிள் அதை தானம்மா சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். உடனே அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம், பாஸ்டர் அதுக்கு முன்னாடி வசனம் ஒன்று சொல்லுது பாஸ்டர், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், முதல்ல அவர் அதை செய்ய சொல்லுங்கள் பாஸ்டர். உடனே புருஷனை பார்த்து பாஸ்டர் சொன்னாரா, என்னப்பா உங்கள் ஒய்ஃப் அன்பே கூறுறதில்லைன்னு சொல்கிறாங்களே. உடனே சொல்கிறாராம் புருஷன், நான் ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர், என் ஒய்ஃபை ரொம்ப அன்பு கூறுறேன். உடனே மனைவி சொன்னாங்களாம், பாஸ்டர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பாரான்னு கேளுங்க. சொல்லுது, இது வரைக்கும் எனக்கு ஒரு புடவை? அவர் சொல்கிறாராம், புடவை எடுத்து கொடுத்து தான் காட்டணுமா? பாஸ்டர் சொன்னாராம், ஒன்றை கொடுக்காமல் அன்பை ஒருபோதும் நிரூபிக்கவே முடியாது. அன்பு என்றைக்குமே கொடுக்கும், அன்பு என்றைக்குமே எதையாவது கொடுத்து தான் அதை நிரூபணம் செய்யும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அன்பு கொடுக்கும். ஆண்டவருடைய அன்பு தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து விட்டது. ஹல்லேலூயா. அப்போ கவனிக்க வேணும், இந்த வேத புஸ்தகம் என்பது ஒரு சட்ட புஸ்தகம் அல்லது வந்து அவர் வந்து எப்படிலாம் வந்து ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், இது உடன்படிக்கையின் உறவின் புஸ்தகம். இது ஒரு உறவின் புஸ்தகங்க, இது ஒரு உறவின் புஸ்தகம். வாழ்க்கையிலே மனிதனை சங்கடப்படுத்துவதும் உறவு தான், சமாதானப்படுத்துவதும் உறவு தான். அப்போது ஒரு மனிதன் ஒரு உறவை எந்த அளவுக்கு நன்றாய் பரிபாலனை செய்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்போ உறவு சம்பந்தப்பட்ட புஸ்தகமாக நாம் வேத புஸ்தகத்தை பார்க்கணும், உறவு சம்பந்தப்பட்ட புஸ்தகமாக இதை நான் இதை பார்க்கணும். இதில் அவர் பேசும்போதே எனக்கு எப்படி தான் சத்தம் கேட்கணும், அவர் கொடுக்குற செய்தி அன்பின் செய்தி என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேணும். அது அன்பின் செய்தியாகவே வருகிறது, அது அன்பின் தெய்வீக திருவுருவமாகவே காணப்படுகிறது. நமது நேச இரட்சகர் அன்பின் திருவுருவமாக இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போது ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தது மட்டுமல்ல, அதை மனிதனுக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து மனுஷன் மேலே எவ்வளவு பாசத்தை வச்சார் என்பதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனுஷனும் தன்னை விட்டு ஓடி போகும்படி அவர் நடந்துக்கவே இல்லை. ஒட்டுமொத்த மனுஷனும் தன் பக்கமாக எப்படி இழுத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே அவர் கவனத்தை செலுத்தினார். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்துனாலே ஒரு கூட்டம் வந்துருமா? போயிட்டு வால் போஸ்டர்லாம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. யவிருவினுடைய மகளுக்கு சிக்கு வந்துடுச்சு, இயேசு போகிறாரு. இயேசு போகும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, வந்து வஸ்திரத்தை தொட்டுறாங்க. இப்போ இயேசு கேட்குறார், யார் என்ன தொட்டது? இப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே முன்னடப்போரும் பின்னடப்போரும் திரளாயிருக்கிறபடினால் உங்களை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? பாருங்க, சிக் பீப்புள் ஜோம் பண்ணுறதுக்கு போகிறார், அதுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்க. இப்போ நான் வந்து சிக் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் நான் போய் ஜோம் பண்ணுறேன், இல்லை என்னுடைய மனைவி கூட்டு போகிறேன், ரெண்டு பேர் பைக்கில் போகிறோம், அவ்வளவுதான். ஆனால் இயேசு போனார்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களே போதான். இயேசு போனார்னா ஒரு பெரிய கூட்டமே போதான். ஏன் ஒரு பெரிய கூட்டமே போகுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசுவினுடைய அன்பு மனிதர்களை தம் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறது. அப்போ மனுஷன் அவர் எப்படி ட்ரீட் பண்ணார் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன் என்று சொன்னால் அவர் உறவை கட்ட வேண்டும் என்பதற்காக நமக்கு மகிமையான சத்தியங்களை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் செஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம உறவுகள் அருமையாக கட்டப்படும். நம்முடைய உறவுகள் ஆழமாய் கட்டப்படும் பொழுது அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகளும் வலிமையான உறவாக மாற்றப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி டீல் பண்றாரு? ஒரு மனுஷன் பாவிதான், ஆனா நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, ஒரு இடத்திலேயாச்சும் ஒரு மனுஷனையாச்சும் குறிப்பிட்டு நீ பாவின்னு சொன்னாரா? பொதுவாக பல இடத்துல சொல்றாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பொதுவாக சொல்றாரு, ஒழிய குறிப்பிட்டு எந்த மனுஷனும் பார்த்தவர் என்ன சொல்லல. ஆனா நம்ம பொதுவா என்னதான் சொல்றோம், இயேசுவை ஏத்துக்கலனா நீ ஒரு பாவி. அவனை பாவி என்ற நிலையிலேயே நம்ம டீல் பண்றோம் மனுஷனை. இயேசு கிறிஸ்து பாவி என்ற நிலையில எந்த மனுஷனையும் அணுகவே இல்லை. எந்த ஒரு மனுஷனையும் அவன் ஒரு பலவீனன் என்ற விதத்திலே மனுஷனை அவர் அணுகுகிறார். பலவீனமானவன் என்ற நிலையில் ஒரு மனிதனை அவர் அணுகினபடியினாலே அவரும் மனுஷனை நெருங்குறாரு, மனுஷனும் தேவனை நெருங்குகின்றான். கவனிக்க வேணும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்து சொல்வோம், பாவ பிரச்சனை. சத்தமாதான் சொல்லணும், பாவ பிரச்சனை. கொஞ்சம் சத்தமா சொல்லணும், பாவ பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடித்தளமா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை தான்? பாவ பிரச்சனை தான். ஒரு நாள் பாருங்க, ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க, கதறி அழுது ஃபோன் பண்றாங்க. ஐயா அம்மா என்னமாச்சு, போட்டு என்ன மிதிக்கிறாரியா? போய் பார்த்தா புருஷன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒய்ஃபை போட்டு மிதிச்சு பிள்ளைங்களை அடிச்சு. பாருங்க, ஒரு மனுஷன் தன் சொந்த வாழ்வில் அவன் பாவ வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டில் ஒரு தலைமகன் அவன் செய்யக்கூடிய ஒரு குற்றம், அவன் செய்யக்கூடிய பாவம், அவன் செய்யக்கூடிய சில புத்திமனமான செயல்னால யாருக்கு பாதிப்பு? அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது, அந்த முழு சமுதாயமே பாதிக்க. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவத்தினால் எப்படி ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனையோ, மனுஷனுடைய பாவ வாழ்க்கையினால் முழு சமுதாயத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது? நமக்கு ஏன் நிறைய பேரை பிடிக்க மாட்டேங்குது? நம்மளை போல அவங்க நல்லவங்க இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்க, அப்படிதான் இருக்கும். நம்ம அப்படிதான் கணக்கு போடுறோம், நம்மளை போல அவங்க எப்படி இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் சினிமா பார்க்குறவங்களா இருக்காங்க, நமக்கு ஒத்துவே வராது. அவங்க எப்பவும் உலகத்தானா இருக்கிறாங்க, நமக்கு ஒத்தே வராது. அவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நமக்கு என்ன வராது? அவங்க அப்படி இருக்கிறாங்க, நமக்கு ஒத்தே வராது. இயேசுவை பற்றி ஒரு வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாவிகளின் சிநேகிதன். எப்படி ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் பாவியோடு ஒரு உறவு ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? நீங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15:1-3 நீங்க வாசித்து பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15:1 அந்த முதல் 2-3 வசனம் வாசிங்க பார்க்கலாம். சகல ஆயக்காரரும் யாரா? ஆயக்காரர் அப்படின்னா யார் தெரியுங்களா? ஆகாதவங்க. யாருக்கு ஆகாதவங்க? யூதர்களுக்கு ஆகாதவங்க. ஆயக்காரன் சொன்ன உடனே யாரு ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். சகேயு. சகேயு யாரு? ஆயக்காரன். ஏன் சகேயு ஆயக்காரன் அவனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆயக்காரன் என்றால் வரி வசூலிக்க கூடியவன். என்ன வசூலிக்க கூடியவன்? யாருடைய வரியை வசூலிக்க கூடியவன்? ஆயக்காரன்னா வேற யாரு இல்லை, அவனும் யூதன் தான். ஆயக்காரன் வந்து யூதன். ஆனா இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஜனம், எந்த ஜனம்? யூத ஜனம். யூத ஜனத்துக்கிட்ட இருந்து வரியை வசூலிச்சு யார்கிட்ட கொடுக்கறான்? ரோமர் கிட்ட கொடுக்குறான். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதை, உங்கள் பாக்கெட்டில் கை விட்டு காசு எடுத்து உங்களுக்கு பிடிக்காத உங்கள் தம்பி கையில் எடுத்து போய் கொடுக்குற மாதிரி கதை. அப்போ ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் யார் ஆகாதவர்கள்? ஆயக்காரர்கள்லாம் அடித்து துரத்துவாங்க.
ஆயக்காரர்கள் போனாங்கன்னா யூதர்கள் காரி மூஞ்சில் துப்ப மாட்டாங்களா, கீழே துப்புவாங்களாம். ஆயக்காரர்கள் கிட்ட டாக்ஸ் மதிப்பாக கொடுக்க மாட்டாங்களாம், பணத்தை தூக்கி வீசி அடிப்பாங்களாம். ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் ஆகாதவர்கள் யார்? ஆயக்காரர்கள். இப்ப பாருங்க, ஆயக்காரர்கள் மாத்திரமல்ல, ஆயக்காரரும் பாவிகளும், பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். நம்ம என்ன நினைப்போம், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவர்கள் பரிசுத்தவான்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், யோக்கியம் உள்ளவர்கள், இவங்க தான் இயேசு கிட்ட வந்திருப்பாங்க. ஆனா யார் வந்திருக்கா? யாருங்க வந்திருக்கா? இன்னைக்கு நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தர் இங்க பக்கத்துல உட்காந்து ஆண்டவர் வசனத்தை கேட்க வந்திருக்காரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, இந்த பாவியை அகற்றிவிடும் ஐயா, தாங்க முடியல இவன் தொல்லை. ஆனா ஜெபம் பண்றது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே பாவிகளை ரட்சிக்க வந்தே, பாவிகளை எங்க வரணும்? ஆனா பாவி வந்து சபையில உட்காந்துட்டு இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? ஓ, இவ வந்துட்டால சபைக்கு, இவளுடைய போஷியங்களுக்கு தெரியாதா, ஊரே நாருது இவளை பத்தி. ஆனா இயேசுவின் பிரசங்கத்தை யார் கேட்க வந்திருக்காங்களா? ஆயக்காரரும், அது ஆயக்காரர் சொல்லல, வசந்த படிங்கள, யூத தேசத்துல ஒட்டுமொத்த ஆயக்காரர்களும் ஒட்டுமொத்த பாவியும் வந்துட்டாங்களாம். அப்ப இயேசுவின் பிரசங்கம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு பாவிகள் வந்தா நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுவோம்? பிரசங்கமே மாறிடும். ஓ பாவியே, இன்றைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வந்து விட்டது, இயேசுவின் நாமத்தினால் இனி நரகத்துக்கு போக போகிறாய். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணி தான் வந்திருப்பாங்க, நீங்க நினைக்கிறீங்களா? இப்படி பிரசங்கம் பண்ண நம்ம பசங்களே நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க, பசங்க சம்சாரமே பக்கத்துல வராது, இந்த ஆள்கிட்ட யார் போவாங்க? ஆயக்காரரும் பாவியும் இயேசுகிட்ட வராங்களா? ஆய சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள். இப்போ என்ன பண்றாரு பாருங்க, அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றிக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். நீங்க சாப்பிடுறத பெரிய விஷயமா நம்ம நினைக்க மாட்டோம், ஆனா அவங்க 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 கலாச்சாரத்துல சாப்பிடுறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மாமா மச்சான்ற உறவு கொள்றோம்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆயக்காரர் பாவிகளோட அவர் சாப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்கள ஒருத்தரா இவர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? யாரோட இயேசு கிறிஸ்து போய் சேர்றாரு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து பார்த்தா என்ன சொல்வோம்? இயேசுவா இவரு, பாஸ்டரா இவரு, ஊழியக்காரரா இவரு, அங்க லுங்கி கட்டின்னு டம் அடிச்சுன்னு சுடுகாட்டுல டான்ஸ் ஆட்டு இருக்கானுங்க, அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு எந்த ஒரு மனுஷனையும் அவன் பாவி என்ற நிலையிலே அவனை அணுகவில்லை, அவன் ஒரு பலவீனமானவன் என்ற நிலையிலே அவனை அணுகுகிறார். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மேட்டர் என்ன தெரியுங்களா, அவங்க இந்த ஆயக்காரர்கள் பாவிகளோடு கூட இருந்துகிட்டு இந்த பரிசேயர்களை பார்த்து தான் உதாரணம் ஒரு ஓமையை சொல்றார். என்ன ஓமை? கெட்டகுமாரன் கதையை பத்தி சொல்றார், காணாமல் போன கதையை பத்தி சொல்றார். இந்த ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம அம்மா ஓட்டல் இருக்குல்ல, இந்த ஆலமரத்தாண்ட நம்ம புழல், இந்த புழல் ஊருக்கு புதுசா ஒரு டிஎஸ்பி வந்திருக்கார். அந்த டிஎஸ்பி வந்து அங்க நின்று, நான் தான் இந்த புழல் ஊருக்கு வந்திருக்கிற டிஎஸ்பி, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பாவிகள் எல்லாம் ஒழுங்க இங்கே வந்துருங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு டிஎஸ்பி கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்க? வருவாங்களா? அவன் தலை தறிக்க ஓடுருவான். ஓடுவானே? ஓட மாட்டானா? தலையை பிடிச்சிக்கிட்டு ஓடுவான். ஆனால் அதே ஆலமரத்தாண்ட இந்த ஊருக்கு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார், ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். அவர் கைராசியான டாக்டர். யார் எப்படிப்பட்ட வியாதியுள்ள ஒரு மனுஷன் அந்த டாக்டர் கிட்ட வந்தாலும் அந்த வியாதிஸ்தன் எப்படி ஆயிடுவான்? சுகம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் புழல் ஊர்ல முக்கவாசி பேர் அங்கதான் இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை டிஎஸ்பி மாதிரி, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி டீல் பண்ணல. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நோய் உள்ளவன் வியாதியஸ்தன் போலவே அவர் டீல் பண்ண ஆரம்பிக்கிறார். என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக குற்றம் புரிந்தவன் என்ற உணர்வு வருகிறதோ
அப்போ அவன் கர்த்தரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எப்போ ஒரு மனுஷன் நான் பலவீனமான மனிதன் என்று அவன் உணர்கிறானோ அன்னைக்கு இயேசுவினிடத்தில் வந்து தன் பலவீனம் நீங்கி சுகமடைவதற்கு அவன் நெருங்க ஆரம்பிக்கின்றான். அப்போ மனிதனோடு ஒரு மகிமையான ஒரு உறவையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேணும். அப்போ கவனிக்க வேணும், ஒரு மனிதன் பாவியாக இருப்பதனால் யாருக்கு பிரச்சனை? கர்த்தருக்கு பிரச்சனையா? எங்க ஒரு மனுஷன் பாவம் பண்றதுனால கர்த்தருக்கு பிரச்சனையா? ஒரு மனுஷன் டம் அடிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துக்கு ஏதாச்சும் குடல் நோய் வரப்போதா? ஒரு மனுஷன் நல்லா சாராயம் குடிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துக்கு ஏதாச்சும் உள்ள இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாச்சும் பாதிக்கப்பட போதா? ஒரு மனுஷன் பாவம் பண்றதுனால ஆண்டவருக்கு ஏதாவது எய்ட்ஸ் நோய் வரப்போதா? பாவம் யாருக்கு பிரச்சனை இல்லை? பாவம் கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பாவம் யாருக்கு பிரச்சனை? பாவம் செய்கிற மனிதனுக்கு பாவம் பிரச்சனை. அவனுக்கு தான் பிரச்சனை ஒழிய அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆதாம் பாவம் செய்துட்டான், கீழ்ப்படி அமைக்குள் போனா விழுந்து போயிட்டான். மாறினது யாரு? கர்த்தர் மாறினாரா மனுஷன் மாறினானா? கர்த்தர் வழக்கம் போல என்ன பண்றாரு? தோட்டத்திலே ஆதாம் ஏவோளோடு உலாவும்படி அவர் வர்றாரு. அவர் வந்து பார்த்தா மனுஷன் இல்லை. மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உதறிக்கிட்டு மரத்துக்கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம் பண்ணிட்டேனே. இப்ப மாறினது யாரு? மனுஷன் தான் மாறுறான். அவர் மாறினாரா? அவர் வழக்கமா அவர் பாருங்க, இப்பதான் இன்னும் சூப்பரா அவனுக்கு எல்லாங்க சகாயத்தை ஏற்படுறாரு. நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு அவனுக்கு. மிருகத்தின் தோலை உரித்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்க, ஆபேல் காணிக்கைகள் எல்லாம் அங்கீகரிக்கிறார். மனுஷனோடு நல்ல ஒரு டீல் பண்ணுறார், பேசுகிறார். காயினோட பேசுகிறார். ஆதியாகம் 4 வாங்க. இப்போ ஏவாள் சொல்கிறா, என் புருஷனால் நான் ஒரு குமாரனை பெற்றேன்னு சொல்லக்கூடிய ஏவாள் சொல்கிறா, கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன். அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம், நீ மனுஷனே, நீ பாவியா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையா இருக்கு, ஆகவே நான் உலகத்துக்கு வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வரல. மனுஷனே, பாவம் உனக்கு பிரச்சனையா இருக்கு, உன் பிரச்சனையில இருந்து நான் உன வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மனிதனுடைய நல்வாழ்வுக்காக வந்தவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவருடைய பிரச்சனையை தீர்க்க அவர் வரலங்க, நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் வந்தார். உங்கள் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோய் வந்துருச்சு, சிக்கு வந்துருச்சு, டாக்டர் உங்களை வெறுத்துருவாரா? வெறுக்க மாட்டார். இப்போ தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார் உங்கள் விஷயத்தில். பைக் ஓட்டிகிட்டே போகிறோம், நல்லா தான் இருக்குது, திடீர்னு இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்ஜினே நீ பிரச்சனைக்குள்ள ஆளாயிட்டியான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு கெட்டபாரை எடுத்துக்கிட்டு வந்து இன்ஜினை போட்டு 4 சாத்துன்னு சாத்துருமா? அதை ரொம்ப கேர் எடுக்கிறோம் பாருங்கள். காசு பணத்தெல்லாம் கொட்டி அதை சரிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் அப்படியாகத்தான் பார்க்கிறார். ஏன் இதை பேசுகிறேன்னா, சபையும் இன்றைக்கு மனிதனை அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் ஏற்பட்டால் மாத்திரமே இந்த தேசம் தேவனை சந்திக்கும், இந்த தேசம் மாறும். இல்லைன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் 1000 பேஜை குர்த்திக்கங்க, 1000 மெக்காஃபோன் வச்சு கத்துங்க, நீ என்ன வேணா பண்ணுங்க, நான் சொல்றேன் அதை விட அதிகமா எல்லாமே செஞ்சாச்சு. இதுவரைக்கும் தேசம் தேவனை சந்திக்கவே இல்லை. தேசம் இப்பொழுது தேவனை சந்திக்கும். இயேசு கிறிஸ்து மனுஷனை எப்படி அணுகினாரோ அப்படி நம்ம அணுகுனா மட்டும்தான் மனிதன் தேவனடையிலே திருப்பப்படுவான். வேற எதை நீங்க என்ன சொன்னாலும் அவன் பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், அவன் செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனுடைய சுபாவம் கேரக்டர் மாறப்போகிறதே கிடையாது. இப்போ சபையராகிய நமக்கு ஒரு குணமாக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு தேவை, சுகமாக்கப்பட்ட ஒரு இருதயம் தேவை. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு மனுஷன் வரான், குஷ்டரோகி. மனுஷனுடைய நம்பிக்கை நியாயப்பிரமாண காலத்தில் என்ன நம்பிக்கை? ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வருதுன்னா எதனால வருது? பாவத்தினால வருவது என்பதுதான் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறான், எந்த நிலையில அவன் இயேசுவை நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இயேசு ஒரு கடவுளை நினைச்சு கேட்கிறான், ஆண்டவரே நான் குஷ்டரோகியா இருக்கிறேன், ஏன் நான் குஷ்டரோகியா இருக்கிறேன், நான் பாவி,
நான் பாவம் செய்தேன் அதனால யாருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு? எனக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இப்ப ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்கும். இப்ப மனுஷனுடைய மனசுல என்ன இருக்கு? பாவி என்ற உணர்வு இருக்கு. நான் ஒரு பாவி என்ற உணர்வு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்மளும் மனுஷனை பார்த்துட்டு டீல் பண்ற விஷயமும் எப்படிதான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ சரியில்லை, நீ குறையுள்ளாது, நீ பாவி. ஏற்கனவே அவன் குற்ற உணர்வுல இருக்கிறான். இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? குற்ற உணர்வை ஏத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீ சரியில்லை, என்ன பாவம் பண்ணியோ நீ, அதனாலதான் உனக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. போ போ, அறிக்கை செய், பார்க்கலாம். ஒரு மூணு வாரம் பார்க்கறேன், ஒழுங்கா இருந்தீனா சுஸ்தமாக்குறேன். இயேசு உடனே சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு சுஸ்தமாக்கு. உடனே அட்டையும் சொல்ற, எனக்கு சித்தம் உண்டு, நீ உடனே சுஸ்தமாக்கு. அந்த நிமிஷமே ஆரோக்கியத்தை கொடுத்துறாரு. அந்த ஏன் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுது, ஏன் சுகத்தை கொடுக்க முடியுது? அவர் எந்த ஒரு மனுஷனையும் பாவியாக பார்க்கவில்லை, பலவீனம் உள்ளவனாக பார்க்கிறார். நான் அதுதான் சொல்றேன், இன்னைக்கு குடும்ப உறவுகள் கட்டப்பட வேண்டுமையானால், சமுதாய உறவுகள் கட்டப்பட வேண்டுமையானால், உங்களை சூழ்ந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக பலவிதமான அக்கிரமக்காரிகளை செய்கிற மனிதர்களை காண்பீர்களே ஆனால், அவனை பாவியாக பார்க்காதீங்க, பலவீனனாய் பாருங்கள். சவுண்டே வரல. பலவீனனா பார்த்தீங்கன்னா நேசிப்பீங்க, உங்க நேசம் அவனை மாற்றும். பாவியா பார்த்தீங்கன்னா சபிச்சுட்டு போயிடுவீங்க. ஆண்டவரே, அக்னி இறக்கி கொண்டு வந்து அவன் தலை மேல குட்டி அவனை ஏதாச்சும் பண்றாங்க ஆண்டவரே. அதனாலதான் பேதர் அழகா சொல்றாரு, தேவ பிள்ளையே நீ அவனையும் சபிக்காதன்றார். நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர் என்பதை அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டியதை ஒழிய, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தரையும் சபிச்சிடாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரையும் அவலட்சணமா பேசிடாதீங்க, யாரையும் மட்டமா நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனையும் மதிக்கிறார். இயேசு ஒவ்வொரு மனுஷனும் நேசிக்கிறார். ஒரு மனுஷனுடைய மதிப்பு அவருக்கு தெரிந்துதான் தன்னுடைய உயிர் ஜீவனையை ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தரம் மிகுந்த மாற்றங்கள் உண்டாகும், எப்போ தகுதியான மாற்றங்கள் உண்டாகும்? அந்த மனுஷனை நாம் நடத்துகிற விதத்தில் தான் அவனுக்கு மாற்றங்கள் வருமே ஒழிய, அவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் சாட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. அப்போ சபையாராகிய நமக்கு ஒரு சுகமாக்கப்பட்ட இருதயம் நமக்கு வேணும். ஏன்னா நம்மளே நிறைய காயப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில், வேதனை அடைஞ்சிருக்கும், பலரால துக்கப்பட்டிருக்கும், நமக்குள்ளேயே பல வேதனை, நமக்குள்ள நிறைய காயம் இருக்கிறதுனால நம்ம எதை வெளிப்படுத்துறோம்? காயத்தை தான் வெளி, மத்தவங்க நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம காயப்பட்டதுனால மத்தவங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஐயா வாங்களே, இப்ப ஐயா வந்து அழகா பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கார். ஆனா இவர் உடம்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தீக்காயும். இவர் உடம்புல என்ன இருக்கு? இப்ப ஷர்ட் போட்டிருக்கிறதால எனக்கு என்ன தெரியல, தீக்காயமே தெரியல. நான் எப்பவுமே அவரை அப்படி கிள்ளுவேன், அப்படி ஹக் பண்ணுவேன், அது மாதிரி இப்ப ஹக் பண்ண போறேன். இப்ப ஹக் பண்ணா இது மாதிரி அவர் ஹக் பண்ண மாட்டாரு, என்ன பண்றாரு? என்னை தட்டி விடுறாரு. என்ன பண்றாரு? என்னை தள்ளி விடுறாரு, என்ன தட்டி விடுறாரு. என்ன வந்து இவர் தட்டி விட்டோன்னு நான் என்ன ஆயிடுறேன்? ஏன் இவர் என்னை தள்ளி விடுறாரு? ஏன் தட்டி விடுறாரு? ஏன் இவரால் என்னை அணைக்க முடியல? ஏன் இவரால் என்னை சேர்த்துக்க முடியல? ஏதான் சொல்லுங்களேன். அவர் காயங்க, அவர் காயம் உள்ளத்தில் இருக்கிறதுனால என்னை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. சபையாருடைய உள்ளத்தில் காயங்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. தேங்க்யூ ஐயா. யாரையும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. எல்லாரையும் தள்ளிக்கிட்டே இருப்போம், எல்லாரையும் குறை பேசிக்கிட்டே இருப்போம், எல்லாரையும் சபிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்போம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய இருதயத்திலே ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், குணமாக்குதல் வருகிறதோ அன்றைக்கு தான் நாம் சமுதாயத்தை ஏற்றுக்கொள்வோம். சமுதாயம் ஒரு நாளும் இயேசுவை நேரடியாக பார்க்காது.
சமுதாயம் நம்மளை தான் பார்க்கும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப நமக்கு என்ன வேணும்? சுகமாக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறோம்? இருதயம் குணமாக வேணும். நம்ம இருதயம் குணமாகலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு கூட நல்லா இருக்காது. நமக்கு ஒரு இருதயம் குணமாகலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம பிள்ளைகள், நம்ம வீட்டுக்குள்ளேயே உறவு எப்படி இருக்காது? ஐக்கியமா வீட்டுக்குள்ளேயே உறவு நல்லா இல்லைன்னா வெளியே உறவு நமக்கு நல்லா இருக்குமா? இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பிரேக் போடுங்க, நில்லுங்க, கொஞ்சம் ஹார்ட் கவனிங்க. குணமாக்கப்பட்ட இருதயம் நமக்கு வேணும். அதிகமாக இருதயத்துக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், அதிகமாக நிறைய பேரை பற்றி தப்பு தப்பாக நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். அநேகர் நம்ம வாழ்க்கையில் செய்த தீமைகளை இன்னும் மறக்காமல் உள்ளத்திலேயே பொட்டி பெட்டியில் வச்ச மாதிரி உள்ளே வச்சு பூட்டு போட்டுட்ருக்கோம். வெளியே எல்லாரோட சிரித்து மகிழ்ச்சியாக பழகிறோம், ஆனால் உள்ளத்தில் அநேகரை குறித்து வருத்தங்கள் இருக்கிறது. யாருக்கு பாதிப்பு நினைக்கிறீங்க? இதயத்தின் கவலை அதை ஒடுக்கும், நம்மளை பாதிக்கும், நம்மளை வேதனைப்படுத்தும், நம்மளை சங்கடப்படுத்தும். நம்ம நினச்சிக்கொள்கிறோம் நாலு வார்த்தை நாலு பேரை திட்டா சரியாயிடுவாங்க. இல்லை, நான் குணமாக்கப்பட்ட பிறகு அந்த அன்பை, நான் குணமாக்கப்பட்ட பிறகு நான் ஆற்றப்பட்டேன் அல்லவா, நான் காயம் மாறிடுச்சு, நான் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல் அன்பை செலுத்துகிறேனோ, மன்னிக்கின்றேனோ, இயேசு கிறிஸ்துவை போல நான் அனைவரையும் நேசிக்கின்றேனோ, அன்றைக்கு மட்டும்தான் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ என்ன ரொம்ப தொட்ட ஒரு வீடியோ, அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். சரியான முறையிலே வளர்க்கப்படாத ஒரு வாலிபன் சில பெண்களால் ஏமாற்றப்பட்டான். சில பெண்களால் அவன் ஏமாற்றப்பட்டதுனால பெண்கள் என்றாலே அவனுக்கு பிடிக்காது. அவன் பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆயிட்டான், பெண்களை கொலை பண்ணும், அதுதான் அவனுடைய லட்சியமே. பெண்கள் என்ன பண்ணணும், 48 பொம்பளைங்களை கொலை பண்ணிட்டான். எத்தனை பேரை? 48 பேரை கொலை பண்ணிட்டான். அமெரிக்காவில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், ரொம்ப உலக அளவில் ரொம்ப அதிகமாகி பேசப்பட்ட ஒரு சம்பவம். 48 பெண்களை கொலை பண்ணியிருக்கான். தேடி தேடி கடைசியாக 48வது பெண்ணை கொலை பண்ணும்போது அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க கோர்ட்டில். கோர்ட்டில் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது 48 பெண்கள் அவன் கொலை பண்ணான் இல்லையா, அந்த 48 பெண்களுடைய கணவன்மார்கள், அவருடைய பிள்ளைகள், தாய் தகப்பன், ஏராளமான பேர் வந்திருக்காங்க. இது மாதிரி பெரிய ஒரு இடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஜட்ஜு சொல்கிறாரு, இங்கே உங்களுடைய பெண்களை கொலை செய்த குற்றவாளி இங்கே இருக்கான், யாராச்சும் நீங்கள் இங்கே வந்து எதையாச்சும் நீங்கள் சொன்னோன்னா சொல்லலாம், உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குடும்பத்தாரெலாம் முன்னாடி வராங்க, வந்து அவனை சபிக்கிறாங்க பாருங்க, அவனை திட்டுறாங்க பாருங்க, அவனை பழிக்கிறாங்க பாருங்க. என்னென்ன கேவலமாக பேச முடியுமெல்லாம் பேசுகிறாங்க. அவன் நாசமாக போகணும், என் அம்மாவை சாவடிச்சிட்டான், அவன் ஒன்றும் இல்லாமல் போகணும், ஒருத்தர் வந்து சொல்ல மனைவியை சாகடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எவ்வளவு அவனை சபிக்கணுமோ கேவலமாக பேசணுமோ எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ பாருங்க, கேமராவில் அவனை காட்டுறாங்க. அவன் எப்படி தெரியுமா இருக்கான், ரெண்டு கையும் கட்டிக்கிட்டு கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ சொன்னா சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவங்ககிட்ட, கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கான். கடைசியாக ஒரு வயதான முதிர்ந்த வயதுள்ள ஒருத்தர் வராரு, வயசான ஒருத்தர் வராரு, ஒரு தாத்தா வராரு. அவர் வந்து இப்போ பேசுறார், அவர் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு மகள், திருமணமாகி பல வருஷம் பொருத்திய அம்மா, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், ஆசையாக வளர்த்தேன், ஆனால் என் மகளை நீ கொலை பண்ணிட்டேன். உண்மையாகவே நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கு என்னால் மன்னிக்கவே, ஆனால் என் வேத புஸ்தகம் உன்னை மன்னிக்க சொல்லுது, என் ஆண்டவர் உன்னை மன்னிக்க சொல்கிறாரு.
என் மனப்பூர்வமா இந்த கோர்ட்டில் நான் உன்னை மனதார நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு இந்த பெரியவர் சொன்ன உடனே அந்த குற்றவாளி கதறி கதறி அழறாங்க. கேமரால காட்டுறோம், அந்த குற்றவாளி தேம்பி தேம்பி அழறோம், கதறி கதறி அழறோம். எப்படி அந்த முதிர்ந்த வயதுள்ள தகப்பனாரால் அந்த பெரிய குற்றவாளியை மன்னிக்க முடிந்தது? ஒன்றே ஒன்று, அந்த பெரிய வயதுள்ளவருக்கு உள்ளத்திலிருந்ததான குணமாக்கப்பட்ட ஒரு இருதயம், குணமாக்கப்பட்ட இருதயம் மன்னிக்கும், சுகமாக்கப்பட்ட இருதயம் மன்னிக்கும். அந்த மன்னிச்சிட்டேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அவன் அடிபணிகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொன்ன ஒரே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, யாரும் சொல்லாத வார்த்தை, காரி துப்புறவங்களை, அடிக்கிறவங்களை, சித்திரவாதம் பண்ணுறவங்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று. நம்ம கேஷுவலாக வாசிக்கிறோம்ல, அன்பானவர்கள், அது எவ்வளோ பெரிய வார்த்தை, மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. நம்மளால் மற்றவங்களை மன்னிக்க முடியுதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன் இன்னைக்கு நம்ம குடும்ப உறவில் ஒரு அன்பை பரிபாலனை செய்ய முடியல? இன்னும் அநேக நேரத்தில் அநேக மனைவிகளால் புருஷனை மன்னிக்கவே முடியல, ஆனால் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அநேக புருஷர்களால் மனைவியை மன்னிக்க முடியல, ஆனால் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அநேக பிள்ளைகளால், அநேக உறவுகளால் மற்றவர்களை மன்னிக்க முடியலவே, கூட பிறந்தவங்களை மன்னிக்க முடியல. இன்னைக்கு கூட கண்ணை மூடி படுத்தா அவங்க செஞ்சதுதான் கண்ணுக்கு முன்னாடி வருது, மன்னிக்க முடியல. ஏன் மன்னிக்க முடியல? ஒரே ஒரு காரணம், இயேசு என்னை எவ்வளவு மன்னித்தார் என்பதை நாம் அறியாதபடியினால் மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம். என்னைக்கு இயேசு என்னை மன்னித்தார் என்ற உணர்வு நமக்குள்ள வருகிறதோ அன்னைக்கு நம்ம எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிப்போம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணுமா? அவர் உங்களை எந்த அளவுக்கு மன்னிச்சாரு நினைச்சு மற்றவங்களை மன்னிங்க. சேர்ந்து சொல்வோம், அவர் என்னை மன்னித்திருக்கிறார். ஆகவே சொல்லுங்க, ஆகவே என்னால் எல்லோரையும் மன்னிக்க முடியும். நீங்கள் மன்னித்து பாருங்க. உடனே இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை உங்களுக்கு, நான் யாரை மன்னிக்கல, எல்லாரும் நான் மன்னிச்சிட்டேனே. நீங்கள் மன்னிக்கலைன்றது எப்போ தெரியுமா தெரியும்? இப்போ தெரியாது. ஒரு சின்ன வாக்குவாதம் வரும் பாருங்க, அப்போ தெரியும். அப்போ எடுத்து விடுவீங்க, அண்ணா கிட்ட சண்டை போடுது, அண்ணா நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிக்கலை. இப்போ சொல்ல மாட்டோம், கணவன் மனைவி உறவுல இப்போ சொல்ல மாட்டோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சொல்லுவோம், ஓ உங்கள் அப்பா நான் அன்னைக்கு அப்படி பேசினானே, நீ மட்டும் யோக்கியமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிக்காம தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எப்போ நம்ம மன்னிப்போம்? இயேசு என்னை எவ்வளவு மன்னித்தாருன்னு நமக்கே தெரியல. இயேசு எவ்வளவு பொறுமையாக என் மேல் இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியல? எனக்கு தெரியல. தெரியாததுனால தான் நான் என்னையும் யாரையும் மன்னிக்கல. மன்னிக்காததுனால தான் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? காயப்பட்ட இருதயமா இருக்கு. காயப்பட்ட இருதயமா இருக்குதான் நான் மற்றவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தள்ளி விட்டுட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் தள்ளி விட்டுட்டு இருக்கேன். ஏன் இயேசு யாரையும் தள்ளி விடல? இடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே, அவரால் மட்டும்தானே சொல்ல முடிஞ்சது. எப்படி சொல்ல முடிந்தது? அவருடைய இருதயம் சுகமாக்கப்பட்ட ஒரு இருதயம், எந்த மனிதனையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம், எந்த ஒரு மனுஷனையும் அரவணைக்கிற ஒரு இருதயம். அந்த இருதயத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் அது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் இன்னைக்கு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், இயேசு என்னை எவ்வளவு அதிகமாய் மன்னித்திருக்கிறார். அப்படியே ஒரு கண்ணை மூடி ஒரு சின்ன ஜபம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறந்த நாள்லேருந்து நம்ம செஞ்ச பாவங்கள் எவ்வளவு, பிறந்த நாள்லேருந்து நம்ம கிட்ட இருந்த குற்றங்கள் குறைகள் எவ்வளவு, ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் என்னை அவர் மன்னித்திருக்கிறார். என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும் ஆண்டவரே,
அப்படி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே நான் காயப்பட்டது உண்மை, என் மாமனாரால் நான் காயப்பட்டிருக்கிறேன், எங்கள் மாமியாரால் நான் காயப்பட்டிருக்கிறேன், என் மனைவியால் கூட நான் காயப்பட்டிருக்கேன், என் புருஷனால் நான் காயப்பட்டிருக்கேன், என் பிள்ளைகளால் நான் காயப்பட்டிருக்கிறேன், என் கூட பிறந்தவங்களால் நான் காயப்பட்டிருக்கிறேன், என்னுடைய நண்பர்களால் நான் காயப்பட்டிருக்கிறேன், ஆனால் பல நேரத்தில் அவங்களை என்னால் மன்னிக்கவே முடியல ஆண்டவரே. இன்றைக்கி நீர் என்னை எவ்வளவு அதிகமாக மன்னிச்சிங்கன்றதை நான் உணரும்படி எனக்கு உதவி செய்ய மாட்டவர். என்னை குணமாக்கும், எல்லோரையும் மன்னிக்கிற ஒரு மனதை எனக்கு தாரும். இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுங்களா, உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மன்னிப்பு, மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மன்னிப்பு. நான் சொல்ற, நீங்கள் மன்னிச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் பிறக்கும் தெரியுமா. மற்றவங்க உங்களை காயப்படுத்தினது உண்மை, உங்களுக்கு விரோதமாக பேசுறது உண்மை, உங்களை வேதனைப்படுத்துறது உண்மை, அவங்க தப்பாக நடந்துக்கிட்டது எல்லாமே உண்மை. நான் நியாயம் தீர்ப்பதற்கு நான் நியாயாதிபதி அல்ல, அது அவர் பார்த்துப்பார். நான் எல்லாரையும் நேசிப்பதற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளனா. ஆண்டவர் என்னுடைய இதயத்தை குணமாக்கும். அப்படியே கண்களை மூடிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க மட்டும் கேளுங்க, இயேசு உங்க ஹார்ட்டை தொடுறார், உங்க இதயத்தை தொடுறார், உங்க உள்ளத்தை தொடுறார். ஆண்டவரே மன்னிப்பது மாத்திரமல்ல, மறக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் சொந்த அண்ணன் எனக்கு பிரச்சனை பண்ணியிருக்கான், என் சொந்த தம்பி எனக்கு விரோதமாக பேசியிருக்கான், என் பிள்ளைகள் கூட என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, எல்லோரையும் மன்னிக்கிற ஒரு மனதை எனக்கு தாருமாண்டவரே. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9 ஒரு திமிர்வாத காரணி பற்றி நம்ம படிக்கிறோம். அவன் பாருங்க, அவனால் நடக்க முடியாது, பேச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, படுத்த படுக்கையில் இருக்கான். இப்போ ஏசு அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். அந்த மன்னிப்பு அவனை குணமாக்கினது. உன் திமிர்வாதம் உன்னை விட்டு நீங்க கடுவதெல்லாம் அவர் சொல்லலை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அவ்வளவுதான். இப்போ எல்லாரும் ஃபைட் பண்ணுறாங்க, இயேசு நீர் எப்படி மன்னிப்பீரு, இயேசு வாய் திறந்து சொல்லுகிறார் பூமியிலே, மத்தேயு 9:6 நினைக்கிறேன், 9:6 பூமியிலே அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. கவனிங்க, இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. இதே பூமியில ஒவ்வொரு மனிதனையும் மன்னித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் நம்ம எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு புக் வடிவில் எழுதியிருந்தாருன்னா, நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த சர்ச் சைஸில் இருக்கும் நம்ம புக்கு. நம்ம பண்ண அக்கிரமத்தையெல்லாம் அவர் எழுதியிருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இந்த சர்ச் சைஸில் இருக்கும் புக்கு மட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய குற்றங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை அகற்றி நம்மை அவர் மன்னித்திருக்கிறார். இந்த சிந்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பரிசு மன்னிப்பு. பெரிய கிஃப்டுங்க அது. ஒரு சிந்தை நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும், அவர் என்னை மன்னித்துட்டார், அதனாலதான் எபேசியர்ல வாஸ்து காட்டினார், அவர் உங்களை 100% மன்னித்துட்டார், ஆகவே நான் சொல்லுகிறேன் நீங்கள் மற்றவர்களை 100% மன்னித்து விடுங்கள். ஏன் தெரியுமா, நிறைய நேரத்தில் நம்மளால ஆவிக்குரிய அநேக தெய்வ பிள்ளைகளால் மற்றவங்களை மன்னிக்க முடியல. அநேகருக்கு நான் மன்னிக்கப்பட்டேன் என்ற உணர்வே நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும், இதையே பேசி பேசி விளங்காம போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். இல்லை அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில நம்மை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் பெற்றவர். மன்னிப்பது மேலான ஒரு மகிமையான ஒரு அனுபவம், மறப்பது அதை விட மேலான ஒரு அனுபவம். நீங்க சொல்லலாம்,
நான் மன்னிச்சிட்டமான்னு சொல்லலாம், ஆனால் மன்னித்தது மறுபடியும் பேசுவீர்கள், ஆனால் மறந்துட்டீங்கன்னா அதை பற்றி பேசவே மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. நீங்கள் மன்னிச்சிட்டு ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ஒரு பத்து நாள் பொறுத்து பழைய கதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம், நேத்து குப்பெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு சேர்த்து வச்ச குப்பெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஓரமாக, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை உங்கள் வீட்டில் இன்றைக்கி சேர்த்து வைக்கிற குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போகிறீங்க? குப்பை தொட்டியில் போடுறீங்க இல்லையா? அது போல தான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? மன்னிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேசினா என்ன அர்த்தம்? போன மாதம் போட்ட குப்பை, போன வருஷம் போட்ட குப்பை, பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட குப்பையை எடுத்துகிட்டு வந்து நடுவூட்டில் வைக்கிற கதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சோ பேட், ரொம்ப நாற்றம், தாங்க முடியலை. இதுதான் நிறைய பேருடைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ அன்னைக்கு அப்படி சொன்ன, நீ அப்படிப்பட்ட ஆள் தானே? இல்லை இல்லை, புதிய மனுஷன் ஆனே, என் உள்ளம் காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கு. இந்த இருதயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள இருந்த அன்பு ஓடுங்க, பாசம் ஓடும், மன்னிக்கக்கூடிய மனசு வரும். நான் சொல்கிறேன், இயேசு நல்லவர்னு வாய் திறந்து நம்ம பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க நம்புகிற இயேசு தாங்க நல்லவர், ஏன்னா இவங்க மன்னிக்கிறவங்க, அன்பு காட்டுறவங்க, பாசம் காட்டுறவங்க. இவர்கள் தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய தேவ மக்கள். நீங்க நினைக்கலாம், மன்னிச்சுட்டே இருந்தா எப்படி? அவர் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்கிறாரே. அப்போ இந்த எல்லா தீமைகளுக்கும் எந்த காரியம் தான் முற்றுப்புள்ளி வைக்கும்? ஒரே ஒரு காரியம், உறவுதான். எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? சட்டத்திட்டங்கள் மாற்றங்களை கொண்டு வராது. சமீபத்தில் சொல்கிறாங்க, எந்த தேசத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் கடுமையான சட்டங்கள் இருக்கிறதோ அந்த ஊரில் அந்த தேசத்தில் அந்த நாட்டில் தான் அதிகமான குற்றங்கள் இருக்கான். எந்த ஊரில் எந்த தேசத்தில் சட்டங்கள் குறைவாக இருக்கிறதோ அந்த ஊரில் குற்றங்கள் குறைவாக இருக்கான். சட்டங்கள் அதிகமாக அதிகமாக குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். நியாயப்பிரமாணத்தின் சட்டம் பத்து கட்டளை தான், ஆனால் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்து படித்து பாருங்கள், திருச்சி 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 613 கட்டளை, கட்டளைகள் பெரிதாக பெரியதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் கூட நியாயப்பிரமான சட்டத்திட்டத்தினால் நீதிமான் ஆகவே இல்லையா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை காலி பண்ணிட்டு அன்பின் பிரமாணத்தை கொடுத்தார். என்ன பிரமாணம்? உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பாயாக. இந்த ரெண்டு மேட்டரில் ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும் சட்டத்திட்டங்களும் முழுமையாக அடங்கிவிட்டது, அவ்வளோதான். அன்பை நிறைவேற்றினால என்ன அர்த்தம்? மொத்த கட்டளையை நான் நிறைவேற்றிட்டேன்னு அர்த்தம். இருதயம் குணமாகி மற்றவர்களை மன்னித்து அன்பு காட்டி உறவை வலிமையாக்கி இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய சாட்சிகளாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்களை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா பேசுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். நிறைய பகை எதனால் தெரியுங்களா வருது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேசாததுனால தான் வருது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறது இல்லை. நிறைய பேர் நம்ம சொந்த அண்ணிக்கிட்ட பேசுறதில்ல, சொந்த அண்ணங்கிட்ட நம்ம பேசுறதில்ல, சொந்த நம்ம மச்சன்மார்கிட்ட நம்ம பேசுறதில்ல, சொந்த அப்பா அம்மா கிட்ட நிறைய பேர் பேசுறதில்ல. எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம், நிறைய பிள்ளைங்க வீட்டில் இருந்துட்டு அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருக்காங்க. ஏன் பேசாமல் இருக்கிறதின் காரணம் என்ன? மன்னிக்க முடியல, மறக்க முடியல. அது என்னவாகிறது? வேதம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும். இன்னைக்கு எங்க தேசத்துக்கு தேசம் அடிச்சுக்கிறாங்க, ஊருக்கு ஊர் அடிச்சுக்கிறாங்க, ஏன் நாட்டுக்கு நாடு அடிச்சுக்கிறாங்க? மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. இது ரெண்டும் செய்யாததுனால யாரும் சமரசமா பேசுறதும் இல்லை, இருக்கும் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு.
நம்ம இங்கே சர்ச்சை ஆரம்பித்த புதுசில் ஒரு ஒரு ஃபேமிலி இங்கே வந்துட்டாங்க. நான் யாரையும் கூப்பிடல, அந்த ஃபேமிலி இங்கே வந்தாங்க. அந்த ஃபேமிலி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச் பாஸ்டர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் அந்த பாஸ்டரு, அவரும் பாஸ்டர், நானும் பாஸ்டர். நல்லா பேசுவோம், நல்லா சிரிப்போம், நல்லா அன்பாக இருப்போம், நல்லா அன்யோன்யமாக இருப்போம். அந்த ஃபேமிலி இங்கே வந்துட்டாங்க, அவ்வளோதான். அவருக்கு நான் எதிரி ஆகிட்டேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தாலும் என்னை வேறு மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தார். நான் எத்தனை முறை போய் கை கொடுக்கலான்னு போனாலும் எஸ்கே போய் ஓடிடுவார் அவர். ஒரு நாள் பார்த்தேன், இல்லை இல்லை, அவர் பிடிச்சி ஆகணும் நம்ம. நேராக போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அவரை. கட்டி பிடிச்சி ஐக்கியமாகி முத்தம் கொடுத்து அன்பு பாட்டி ஐக்கியமான பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நான் எதிரி, எனக்கு பாகிஸ்தான் இந்தியா மாதிரி கன்னு வச்சு சுட்டுடும் ஒரு நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மற்றவங்களை மன்னிப்போம், மறப்போம், அன்பை பேசுவோம், தேசத்திலே அன்பை விதைப்போம், தேசத்திலே அன்பு மலரட்டும். நம்மால் மட்டும்தான் மலரும். நீங்கள் நேராக போய் தேசத்தில் வச்சிட முடியாது அன்பை. முதல்ல வீட்டில் வைங்க. எங்கே வைங்க? வீட்டில் வைங்க. ரெண்டாவது உங்கள் ஸ்ட்ரீட்டில் வைங்க. மூணாவது நீங்கள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், சர்ச்சு, எல்லா இடத்துல வைங்க. நான் சொல்லுகிறேன், இப்படி ஒவ்வொரு தேவ மக்களும் எழும்பி விடுவார்களே ஆனால் என் இந்திய தேசம் அன்பின் தேவனுக்கு அடிமையாகிவிடும், என் ஆண்டவருக்கு அடிமையாகிவிடும். அதுக்காக தானே நம்மளை அழைச்சிருக்காரு.